நான் பார்த்த சாரதி எழுதிய தெய்வத்தால் ஆகாதெனினும் சிறுகதை. கோடை விடுமுறையை கழிப்பதற்காக மைத்துனன் சென்னையிலிருந்து வந்திருந்தான். ராஜத்துக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. அருமை தம்பியை வர சொல்லி விடுமுறை ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே வருந்தி கடிதம் எழுதினவள் வந்தபின் மகிழ்வதற்கு கேட்கவா வேண்டும்? ஆனால் என்னுடைய அந்த அழகான மைத்துனன் பட்டணத்து கல்லூரிகளில் பாடத்திட்டத்துக்குள் அடங்காத சில விஷயங்களையும் படித்து கொண்டு வந்திருந்தான். வந்த 2 நாட்களுக்குள்ளேயே அவனுடைய மாறுதலை நான் கண்டுபிடித்து விட்டேன். எதை எடுத்தாலும் மூடநம்பிக்கை என்றான். மற்றவர்கள் நம்புவது எதையும் அவன் நம்புவதற்கு தயாராயில்லை. ஆனால் அவன் நம்புவதை எல்லோரும் நம்ப வேண்டுமென்று ஆசைப்பட்டான். எதற்கெடுத்தாலும் காரணமில்லாமலே காரசாரமாக விவாதித்தான். எங்கும் நிதானம் இழந்து உணர்ச்சியை கொட்டி பேச கற்றுக்கொண்டு வந்திருந்தான். ஐயோ பாவம், இந்த பிள்ளை இப்படி குளிக்க போய் சேட்டை பூசிக்கொண்டு வந்த மாதிரி அறிவை கற்றுக்கொள்ள போன இடத்தில் அறியாமையை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறதே என்று என் மனம் உள்ளூர வருந்தியது. ஆனால் ராஜம் தன் தம்பியின் இந்த மாறுதல்களை புரிந்து கொண்டதாக வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. அம்பி அம்பி என்று ஓடி ஆடி உபசரித்துக் கொண்டிருந்தாள். வாராது வந்த மாமணியை கண்டவள் போல் அன்பை அள்ளி சொரிந்தாள். அன்பும் பாசமும் உள்ள இடத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் தெரிவதில்லை. தவிர பெண்களின் இயற்கை அவர்களை பாதிக்காத வரையில் இத்தகைய குறைகளை பொருட்படுத்த தோன்றாது. என்ன ராஜம், உன் தம்பி ஒரு மாதிரி இருக்கிறானே. பழக்க வழக்கங்கள், பேச்சு, கொள்கை எல்லாம் மாறி இருக்கின்றனவே பார்த்தாயா என்று நானே ஒரு நாள் அவளை கேட்டுவிட்டேன். அதற்கென்ன செய்கிறது, இந்த காலத்தில் இந்த வயசில் எல்லா பிள்ளைகளுமே இப்படித்தான் இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் அவன் எடுத்தறிந்து பேசுகிறானே, அது அவனுடைய சுபாவம். ஏதோ 4 நாளைக்கு இருந்து விட்டு போகலாம் என்று வந்திருக்கிறான். இந்த சிறிய விஷயத்தை பெருசுபடுத்தாதீர்கள். என் மனைவி என்னை சமாதானப்படுத்தும் தோரணையில் பேசத் தொடங்கிவிட்டாள். நாம் இவளுடைய தம்பியை பற்றி உண்மையான அனுதாபத்தோடு சொல்கிறோம். இவளோ அதை வேறு விதமாக எடுத்துக்கொள்கிறாள். இனி நாம் இதை பற்றி இவளிடம் பேசாமல் இருப்பதே நல்லது என்று அடக்கிக் கொண்டேன். அன்று மாலை அக்காவுக்கும் தம்பிக்குமே ஒரு தகராறு ஏற்பட்டுவிட்டது. ராஜம் பூஜை அறைக்குள் அந்தி விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்து கொண்டிருந்தாள். அவள் தம்பி குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டுக்கொண்டே பூட்ஸ் கால்களோடு உள்ளே நுழைந்து விட்டான். என்னடா அம்பி, இப்படி செய்யலாமா நீ? குடிப்பதற்கு தண்ணீர் அங்கே இருந்தே கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா? ஏன், என்ன அக்கா, இப்போ நான் என்ன செய்து விட்டேன்? அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டான். உனக்கு நம்பிக்கை இல்லேன்னா மற்றவர்களை கஷ்டப்படுத்தலாமா? போட்ஸ் காலோடு பூஜை அறையில் இங்கே வந்து நிற்கிறாய். இதுல என்ன தப்பு அக்கா? போடா போ, எதை எடுத்தாலும் உனக்கு விதண்டாவாதம் தான். தரையைத்தானே மிதிக்கிறேன், சாமியையா? போதும் போ, உன் பேச்சும் நீயும். தண்ணீரை குடித்துவிட்டு போய் சேர். கோபத்தோடு அழுத்து கொண்டாள். கடைசி வரை நான் பேசாமல் இருந்து விட்டேன். இது அக்கா தம்பி சண்டை. நான் போனால் இருவருமே என்னை எதிர்த்து கொண்டால் என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் தெரியாதது போல் இருந்துவிட்டேன். தம்பி இப்படி செய்துவிட்டான் என்று அவளாக என்னிடம் பிரஸ்தாபிக்கவும் இல்லை. என்ன இருந்தாலும் சொந்த தம்பியை காட்டி கொடுக்க மனசு வருமா? மறுநாள் வெள்ளிக்கிழமை. என் தலை போகிற காரியமாக இருந்த போதிலும் வெள்ளிக்கிழமை மாலை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும் வழக்கத்தை நிறுத்தியதில்லை நாங்கள். மீனாட்சியை தரிசித்துவிட்டு பொற்றாமரை குளக்கரையில் சிறிது நேரம் உட்கார்ந்து வருவதில் புனிதமான நிம்மதி ஒன்று கிடைத்தது. தார் ரோட்டில் நடக்கும் போதோ, வீட்டில் இருக்கும் போதோ, நாடகம் சினிமா பார்க்கும் போதோ கிடைக்காத நிம்மதி அது. கோவிலில் மட்டுமே கிடைத்தது. வழக்கம் போல அன்று மாலையும் கோவிலுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தோம். கூடத்தில் உட்கார்ந்து எங்கள் குழந்தை குஞ்சுவுக்கு தலைவாரி பின்னி விட்டு கொண்டிருந்தாள் ராஜம். காமிரா உள்ளில் மைத்துனன் முகத்துக்கு ஸ்னோ பூசி தலையை கர்லிங் விழும்படியாக அக்கறையுடன் வாரி விட்டு கொண்டிருந்தான். சினிமா பாட்டு ஒன்றை அவன் வாய் சீட்டி அடித்துக் கொண்டிருந்தது. அரை மணி நேரமாக அவன் தலை சீவிக்கொள்ளும் லட்சணத்தை பார்த்தபோது தலையில் உள்ள மயிர் முழுவதும் உதிர வேண்டும் அல்லது சீப்பில் உள்ள பல் முழுதும் உதிர வேண்டும் என்று போட்டி போடுகிறது போல் தோன்றியது. சரி, பையனுக்கு புத்தி வந்துவிட்டது. நம்முடன் கோவிலுக்கு வருவதற்காகத்தான் இவ்வளவு அலங்காரங்களும் செய்து கொள்கிறான் போலிருக்கிறது. பயல் அம்மனை தரிசிக்க வராவிட்டாலும் அம்மனை தரிசிக்க வரும் அம்மன்களை தரிசிக்கவாவது வருவான் என்று எண்ணி உள்ளூர நகைத்துக் கொண்டேன். அவன் மேக்கப்பை முடித்து கொண்டு அறையிலிருந்து கூடத்துக்கு வந்தான். நேரே என்னிடம் வந்து கேட்டான், அத்தான் எல்லோருமாக சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போகலாமே என்றான்.
நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நீ வேண்டுமானால் சினிமாவுக்கு போய்விட்டு வா என்று பதில் சொன்னேன். அவன் அக்காவிடம் போனான். அத்தான் கோவிலுக்கு போகட்டும், நீ வாயேன் அக்கா, குழந்தை எடுத்துக்கொண்டு நாம் சினிமாவுக்கு போய்விட்டு வரலாம். இல்லையடா அம்பி, மதுரைக்கு வந்து 3 வருஷங்கள் ஆயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை கூட தவறினதில்லை, நீ போய்விட்டு வா, நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். ராஜமும் அவன் வேண்டுகோளை மறுத்துவிட்டாள். மைத்துனனுக்கு பெரிய ஏமாற்றம், முகம் தொங்கிவிட்டது. திடீரென்று என்ன நினைத்து கொண்டானோ தெரியவில்லை, எனக்கு முன்னால் வந்து விரைப்பாக நின்று கொண்டான். கேட்க ஆரம்பித்தான், நீங்கள் படித்து பட்டம் பெற்றவர்தானே? ஆமாம். சுயமாக சிந்திக்கும் பகுத்தறிவு உள்ளவர்தானே? ஆமாம். உண்மை எது போலி எது என்று அறிய தெரிந்தவர்தானே? தெரியும். அப்படியானால் கோவிலும் குளமும் சாமியும் பூதமும் இந்த போலி பாவனைகளில் இருப்பதாக எப்படி நம்புகிறீர்கள்? சி, இதென்னடா முரட்டுத்தனமாக உளறி கொண்டு. ராஜம் அவனை கடிந்து கொண்டாள். குழந்தை குஞ்சு மிரள மிரள எங்கள் இருவரையும் பார்த்து விழித்து கொண்டு நின்றாள். நீ சும்மா இரு அக்கா, எங்களுக்குள் ஒரு சிறு விவாதம், இதில் நீ தலையிடாதே, எப்படியாவது போ என்று அவள் உள்ளே போய்விட்டாள். நான் இன்னும் மைத்துனனுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. விழிகளை இமையால் அவனை ஏறிட்டு பார்த்தேன். அவனுடைய இளமை கொஞ்ச முகத்தில் அறிவு கலப்பற்ற உணர்ச்சி வரி தாண்டவமாடியது. முத்து முத்தாக வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. நமது கேள்விக்கு எதிரியிடம் பதில் இல்லை என்கிற மாதிரி தெம்பும் பலமும் அவன் கண்களில் ஒளியிட்டிருந்தன. நான் பதில் சொல்லாமல் மௌனமாயிருப்பதை தனக்கு சாதகமாக நினைத்து கொண்ட அவன் மேலும் மடக்க ஆரம்பித்து விட்டான். அத்தான், நீங்கள் மார்க்ஸ், இங்கர்சால், சிஇஎம் ஜோர்ஜ் ஆகியவர்கள் எழுதிய அறிவு நூல்களை படித்திருக்கிறீர்களா? போகட்டும், நம்முடைய வழிபாடு முழுவதும் ஒரு போலித்தனம், உண்மை கலப்பற்ற பொய். தெய்வத்தை போல இருப்பதெல்லாம் தெய்வம் என்று எண்ணி மயங்குகிறோம் நாம். ரயில்வே கைடு ரயிலாகிவிடுமா? அதில் ஏறி பிரயாணம் செய்வதற்கு முடியுமா? இந்த போலியான சமயமும் போதை தரும் பாவனைகளும் சமூகத்தை ஏமாற்றுகின்றன என்கிறார் கார்ல் மார்க்ஸ். என்னுடைய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை, அதனால் தான் மௌனம் சாதிக்கிறீர்கள். நான் கலகலவென்று வாய்விட்டு சிரித்து விட்டேன். என்னால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. மேடையில் முழங்கும் அடுக்குமொழி சொற்பொழிவாளர்களை எல்லாம் தன்னிடம் பிச்சை வாங்குபடி செய்துவிட்டான் என் மைத்துனன். நீங்கள் சிரித்து மழுப்புவது நியாயமில்லை. அவன் மறுபடியும் பலமாக கூச்சல் போட்டான். நல்லது, உனக்கு அருமையான மூளை வாய்த்திருக்கிறது அப்பா. என்னை விட எவ்வளவோ அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறாய். நான் மார்க்ஸ், இங்கர்சால், ஜோர்ட் ஆகியவர்களை படிக்கவில்லை. சங்கரர், மாணிக்க வாசகர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகியவர்களை படித்து ஏமாந்து விட்டேன். அத்தான், நீங்கள் பதில் சொல்லவில்லை, வேண்டுமென்றே என்னை கேலி செய்கிறீர்கள். இப்போது எங்களுக்கு கோவிலுக்கு நாழிகையாகிவிட்டது, உனக்கு சினிமாவுக்கு நாழிகையாகிவிட்டது, நாளைக்கு வைத்துக் கொள்வோம். நான் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பினேன். இதென்ன இவ்வளவு முரட்டுத்தனமும் அசட்டுத்தனமும் இவனுக்கு எங்கிருந்து வந்தன? அவன் தலை மறைந்ததும் ராஜம் என்னை கேட்டாள். அசட்டுத்தனமில்லை, இதற்கு பெயர்தான் பகுத்தறிவு என்கிறது. நீ புறப்படு, கோவிலுக்கு போக நேரமாகிவிட்டது என்றேன். இதற்கு பின் அந்த பேச்சு எழவில்லை. கோவிலுக்கு புறப்பட்டோம். கோவிலிலிருந்து புது மண்டபம் வழியாக ராய கோபுரத்தின் வாசலுக்கு வந்தோம். அங்கிருந்த மரப்பொம்மை கடை ஒன்று குழந்தை கண்ணில் பட்டுவிட்டது. பொம்மை கடையை பார்த்தாலோ இல்லையோ, ஏதாவது ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தால்தான் அங்கிருந்து கிளம்புவேன் என்று அடம் பிடிக்க தொடங்கிவிட்டாள் குஞ்சு. நானும் ராஜமும் குழந்தையின் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி சமாதானம் செய்து அழைத்து கொண்டு போக முயன்றோம். எங்கள் முயற்சி பலிக்கவில்லை. பொம்மை, எனக்கு பொம்மை வேணும், அதோ அந்த யானை பொம்மையை வாங்கி கொடு. குழந்தை அழுது கொண்டே புது மண்டபத்து கல்தரையில் உருண்டு புரளத் தொடங்கிவிட்டாள். சார், குழந்தை ரொம்ப அழுகிறது, நாலனா தானே, ஒரு பொம்மை வாங்கி கொடுங்களேன். கடைக்காரன் வேறு சிபாரிசுக்கு வந்தான். போனால் போகிறதென்று நாலனா கொடுத்து அந்த யானை பொம்மையை வாங்கி குழந்தையிடம் அளித்தேன். அழுகை நின்றது. கோடை காலத்தில் மழை எப்போது நிற்கும் என்று தெரியாது. குழந்தைகளுடைய ஆசையும் பிடிவாதமும் கோடை மழை போல. வீட்டுக்கு திரும்பியதும் குழந்தை அந்த யானை பொம்மையோடு தன் விளையாட்டை தொடங்கிவிட்டாள். எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. ராஜம் இரவு சாப்பாட்டுக்காக சமையலை கவனிக்க போனாள். யானை பொம்மையை கிணற்றடிக்கு கொண்டு போய் சோப்பு போட்டு குளிப்பாட்டுவது, பவுடர் பூசி விடுவது, இந்த மாதிரி குழந்தைத்தனமான காரியங்களை குஞ்சு செய்து கொண்டிருந்தாள். ஒரு ரசிகனின் மனோபாவத்தோடு அதை சிறிது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். பொம்மை வாங்கி முழுசாக 1 மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் இந்த குழந்தை மனம் அத்துடன் எவ்வளவு நெருங்கிய ஒட்டுறவு கொண்டாடுகிறது என்று சிந்தித்தேன். ஏதோ காரண காரிய தொடர்பற்று சிந்தனைகள் அலைமோதின.
என் கையில் இதே யானை பொம்மையை கொடுத்து சோப்பு போட்டுவிடவும் பவுடர் பூசவும் சொன்னால் நான் பொறுமையோடு செய்வேனா? குழந்தையின் அறியாமை அதற்கு இன்பத்தை கொடுக்கிறது. எனக்கு அறிவு தெளிந்து விட்டதனால் அந்த இன்பத்தை அடைய முடியாது. இப்படி சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு படிப்பதற்காக அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வந்தேன். அது அலெக்சில் காரல் எழுதிய அறியப்படாத மனிதன், மேன் தி அன்னோன் என்ற புத்தகம். ஆனால் புத்தகத்தில் மனம் லயிக்கவில்லை. மனிதனுக்கு எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு இருப்பது போல அறிவு வளர்ச்சியிலும் கட்டுப்பாடு வேண்டும். அறிவு மீறி வளருமானால் நல்லது பொல்லாதது எதையுமே நம்பும் சக்தி குறைந்துவிடும். நாஸ்திகம் தோன்றும் காரணமே அது. இப்படி சில வரிகள் மின்வெட்டு போல் என் மனத்தில் ஆழமாக பதிந்தன. மைத்துனன் பார்க்க போயிருந்தது ஆங்கில சினிமா. அதனால் 9:30 மணிக்கே படம் விட்டு வந்து சேர்ந்தான். நானும் அவனும் குஞ்சுவும் சாப்பிட உட்கார்ந்தோம். குஞ்சு தன் இலைக்கு பக்கத்தில் யானை பொம்மையை உட்கார்த்தி அதற்கு முன்பும் ஒரு சிறு இலையை போட்டிருந்தாள். ராஜம் அந்த இலையில் ஒன்று பரிமாறாமல் போகவே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். அது மரப்பொம்மடி, சாப்பிடாது. மாட்டேன் போ, அதுக்கு போட்டாதான் நானும் சாப்பிடுவேன். வேறு வழியின்றி அந்த இலையிலும் பரிமாறிவிட்டு போனாள் ராஜம். சாப்பாடு முடிந்தது. படுக்கையில் குழந்தையை விட்டபோது யானை பொம்மையையும் பக்கத்தில் விட்டால்தான் தூங்குவேன் என்றாள். அப்படியே செய்தேன். குழந்தைக்கு பொம்மையிடம் ஏற்பட்ட பாசம் வேடிக்கையானதாக இருந்தது. மைத்துனன் வந்தான். என்ன அத்தான், என் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீர்களா? மணி 10:30, தூக்கம் இமைகளை அழுத்துகிறது. காலையில் சொல்கிறேன், நீயும் போய் தூங்கு என்று அவனை அனுப்பினேன். பொழுது விடிந்தது. கோயில் யானை நாள்தோறும் அபிஷேகத்திற்கு நீர்கொணர எங்கள் தெருவழியே போகும். சனிக்கிழமைகளில் மட்டும் அந்த யானைக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுத்து பழக்கப்படுத்தியிருந்தேன். இதனால் யானை மாவுத்தன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என் வீடு வந்ததும் யானையை நிறுத்திவிட்டு, சார் வாழைப்பழம் என்று குரல் கொடுப்பான். அன்று சனிக்கிழமை என்பது நினைவிலிருந்தும் பழம் வாங்கி வைக்க மறந்துவிட்டேன். தெருக்கோடியில் யானையை கண்டதும் மைத்துனனை கடைக்கு விரட்டினேன். அவன் அப்போது குஞ்சுவை தோளில் தூக்கி உப்பு மூட்டை விளையாடி கொண்டிருந்ததனால் அவளையும் அழைத்து கொண்டு கடைக்கு போனான். அவன் பழத்தோடு திரும்பி வருவதற்கும் யானை மாவுத்தன் வீட்டு வாசலில் யானையை கொணர்ந்து நிறுத்துவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. ஒரு சீப்பு பழத்தில் ஒரு பழத்தை மட்டும் குழந்தையிடம் கொடுத்துவிட்டு மற்றவற்றை யானைக்கு கொடுத்தேன். குஞ்சு, அந்த பழத்தை உன் கையாலே யானைக்கு கொடேன். ஐயோ, பயமா இருக்கு, நான் மாட்டேன் என்று குழந்தை அலறிக்கொண்டே உள்ளே ஓடிவிட்டாள். நான் மீண்டும் அவளை பிடித்து வந்து யானைக்கு பழம் கொடுக்க செய்யும் முயற்சியில் ஈடுபடுத்தினேன். குழந்தை பயந்து வீறிட்டு கதறினாள். யானை அருகே நெருங்கவே அஞ்சினாள். விடுங்க அத்தா, குழந்தை பயப்படுகிறாள் என்று மைத்துனன் கூறினான். நான் குஞ்சுவை கீழே இறக்கி விட்டுவிட்டேன். அவள் கையில் இருந்த பழத்துடன் வீட்டுக்குள்ளே ஓடிவிட்டாள். யானைக்காரன் யானையை செலுத்தி கொண்டு போய்விட்டான். நானும் மைத்துனனும் உள்ளே வந்தோம். அத்தான், என்னை ஏமாற்றி கொண்டே போகிறீர்களே, என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. அவன் முதல் நாளைய விவாதத்தை கிளப்பினான். உஷ், இறையாதே, அதோ மூலையிலே பார், உன்னுடைய கேள்விக்கு பதில் அங்கேயே இருக்கிறது. மைத்துனன் ஆச்சரியத்தோடு நான் சுட்டிக்காட்டிய திசையில் திரும்பி பார்த்தான். அங்கே குழந்தை குஞ்சு உயிருள்ள யானைக்கு கொடுக்க மறுத்த வாழைப்பழத்தை உரித்து தன்னுடைய பொம்மை யானையின் வாயில் திணிக்க முயன்று கொண்டிருந்தாள். சாப்பிடு யானை, சாப்பிடு. ஏன் முழுங்கவே மாட்டேங்கிற? திருந்தாத மழலை மொழியில் வேண்டினாள். பார்த்தாயா? எதை? அந்த காட்சியைத்தான். பார்த்தேன், அதற்கென்ன? நேற்று கூறினாயே, பாரத நாட்டின் பக்தி மார்க்கம் வெறும் பாவனை போலித்தனம் என்றெல்லாம். அந்த கருத்தை இப்போது தெரிந்து கொள். விளங்கவில்லையே. சிந்தித்து பார், விளங்கும். உன்னுடைய பகுத்தறிவு எப்படியெல்லாம் நினைக்கிறதோ அப்படியெல்லாம் உன்முன் தோன்றவும் செயலாற்றவும் தெய்வத்தால் முடியாது. உன் அறிவை கொண்டு நீதான் அதை பாவிக்க வேண்டும். அப்படியானால் உண்மையை விட பாவனை உயர்ந்ததா என்றான். அல்ல, உண்மை அணுகுவதற்கு அரியது, உயிருள்ள நிஜ யானையைப் போல. பாவனை பக்திக்கு உரியது, யானை பொம்மையைப் போல என்றேன். மைத்துனன் தலையைச் சொரிந்தான். அப்பா, ஊழி ஊழியாக வரும் பாரத நாட்டு தெய்வ பண்பாடு மகத்தானது. கோயிலும் குளமும் கட்டியவர்கள் அந்த பண்புக்கு வடிவு கொடுத்திருக்கிறார்கள். நான் சொன்னது அவனுக்கு விளங்கவில்லை. நான் பார்த்த சாரதி எழுதிய தெய்வத்தால் ஆகா தெனினும் சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே ஜேஎம் ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.